அனைவருக்கும் இனிதான மதிய நேர வணக்கம். இன்றைய நாள் எனது மதிய நேர கதை என்னவென்றால், பாறைமீன் கடுகு போட்டு தாளிச்சு சமைச்சு காட்ட போறோம். அதாவது பழ புளி அவசியம் இல்லை, கோரக்காய் புளி, பாறைமீன் 400 கிராம், அதுக்கு அவசியமான பொருட்கள் இதுதான். தேங்காய் பால் 1 கோப்பை, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கோரக்காய் 2, வெள்ளை பூண்டு 7-8 எடுத்து வெட்டிருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் நிறைய எண்ணெய்க்கு போட்டால் நல்லா அரைக்க பண்ணுறதுக்காக. இது எல்லாம் சேர்த்து இடிச்சு மிளகாய் தூள், கடுகு, மஞ்சள், உப்பு, தேங்காய் எண்ணெய். இப்போ வந்து நாம் எப்படி கறியை மிக்ஸ் பண்ண போகிறோம்னு காட்டுறேன். அடுத்தது இந்த மீனை வந்து இந்த பாத்திரத்துக்குள்ளே விட போகிறோம். அதுக்கு தேவையானது என்னென்னா, இந்த மிளகாய் தூள் அடித்தது அவ்வளோத்தையும் போட்டிருக்கேன். அடுத்தது இது கொண்டு மிச்சம் பெருசாக போட மாட்டேன். அடுத்தது உப்பு தண்ணியை விட்டு மிக்ஸ் பண்ணி உப்பு. அடுத்தது கோரக்காய் 2 இப்படி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது இதுக்குள்ளே போடுறேன். போட்டு வெள்ளை பூண்டு இதில் கொஞ்சம் வைக்கிறேன். அடுத்த மீதத்தை வச்சு போட்டு இதுக்கு இப்போ அந்த தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுப்போம். இப்போ மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு தாளித்து சமைக்க போகிறோம். அதாவது கடுகு போட்டு தாளிக்கிறேன். இதை அண்டு நான் செய்து காட்டினேன். பாறைமீன் குழம்பு செய்து காட்டினேன். அதாவது தக்காளி குழம்பெல்லாம் போட்டு கடுகு வறுத்து போட்டு செய்து காட்டினேன். இன்றைக்கி வந்து தாளித்து இதை கொஞ்சம் நேரம் இப்போ அந்த கோரக்காய் புளி இந்த உள்ளுக்கும் அந்த ஈரத்தன்மை ஆகி அந்த மீனுக்கு இதாக மட்டும் கொஞ்சம் நேரம் வைப்போம். ஏன்னாடா கோரக்காய் காஞ்சது மாதிரி இருக்கு, அதுக்காக வச்சு போட்டு அடுத்தது தாளிப்போம். நாம் இப்போ மண் சட்டியை அடுப்பில் வச்சுக்கலாம். வச்சு நல்லா சூடாகட்டும். இதையும் இப்போ பிரட்டி சமைக்கிறதால இதுவும் அந்த கடுகு போட்டு வறுத்து தான் நம்ம செய்ய போகிறோம். இதிலேயே தாளிக்கிறதுக்கு வளமையாக நீங்கள் எண்ணெயை ஊற்றி சூடான பிறகு கடுகு போடுவீங்க. இப்போ நான் கடுகை போட்டு போட்டு எண்ணெயை ஊற்ற போகிறேன். அப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் வித்தியாசமாக, அதாவது மனம் வந்து ஒரு வேறு மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் அப்படி செய்கிறேன். சட்டி வந்து நல்லா சூடாகிட்டு சூடான பிறகு இப்போ நம்ம கடுகு போட போகிறோம். கடுகு 2 பிரண்டி போட்டிருக்கேன். கடுகு வந்து பொரிஞ்சு வருது. கடுகு பொரிஞ்சு வருது. டக்குன்னு என்ன செய்யணும், பொரிஞ்சு வரும்போது இந்த சின்ன வெங்காயத்தை இதுக்குள்ளே போடுவேன். சின்ன வெங்காயத்தை போட்டு சின்ன வெங்காயம் போட்டுட்டோம். கடுகோட இந்த பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இந்த வெள்ளை பூண்டு வெட்டி வச்சு வெள்ளை போட்டு கறிக்கி அதிலே போட்டுக்கலாம். இதாக விடுவேன். நல்லா இது வந்து பொறிஞ்சி வரணும். ஒரு பொண்ணு இடத்துக்கு வரும்போது இதெல்லாம் வதங்கினாலே அதெல்லாம் அந்த வெள்ளைப்பூடு வெங்காயம் எல்லாம் இதாகி வரும்போது நாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போடணும். மஞ்சள் தூள் போட்டு அதை எடுத்து இதுக்கு கொட்டிடுறேன். இது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மீன். இப்போ வந்து புளி அந்த கோரக்காய் புளியெல்லாம் இதாகி வச்சுருக்கேன். நான் இதை பார்ப்பேன். இப்போ வந்து பாருங்க, இன்னும் பொறிஞ்சி கொண்டு வர்றது. இந்த வெள்ளைப்பூடு வந்து அந்த எண்ணெய்க்கு போட்டு இதாகும்போது ஒரு மனம் ஒன்று வருது. வெள்ளைப்பூடு வந்து அதை அவிச்சு எடுக்கிற மனம் ஒன்று வருது. அதுக்கு பிறகு இந்த மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் மொட்டை கிளறிடுவோம். இப்போ வந்து அடுப்பை குறைச்சி வச்சிருவோம்.
கொஞ்சம் இது போட்டு ஓஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஓஃப் பண்ணி வச்சிருக்கேன். இதை பார்த்தா நல்லா பொரிஞ்சிருக்கு. மேலே இதாகாத மாதிரிக்கு இதை இந்த மீனை இது கூட கொட்டுவோம். நல்லா கொட்டுவோம். கொட்டி தண்ணி ஊற்றி உரக்காய் இதெல்லாம் இதாகி வாரத்துக்கு மீனை வந்து நல்லா கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். இப்போ வந்து நான் மீனை திறந்து பார்ப்போம் எப்படி இருக்கு. மீன் வந்து நல்லா பொதிஞ்சு வருது. இது வந்து அப்படியே கட்டியாக வரும். அதுக்கு நாம் எதுக்கு இந்த எடுத்து வச்ச இந்த பாலை ஊற்றுவோம். இது கடுகு கொஞ்சம் அதிகமாக ரெண்டுக்கு ரெண்டு போட்டிருக்கி வெள்ளை போடு கடகை போட்டிங்க நிறைய, அதனால் கறி வந்து நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ வந்து இந்த COVID-19 காலத்தில் வந்து நாம் வெள்ளை போடு நச்சிரகம் மிளகு இப்படி நிறைய வகைகள் நம்ம வந்து கட்டாயம் உடம்புக்கு எடுத்துக்கொள்ளணும். அப்போ தான் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை கொஞ்சம் அதிகரித்து கொள்ளலாம். அதுக்காக தான் நான் அதிகமாக வெள்ளை போடு நான் இப்போ வளமையாக இப்போ மட்டும் இல்லை வளமையாக வெள்ளை போடு அதிகமாக சேர்ப்பேன். புழு அரிசி அதாவது வெந்தயம் வெந்தயம் சேர்ப்பேன். நிறைய இதுகள் போட்டு தான் சாப்பிட்றது உடலுக்கு நல்லதுக்காக தான். இப்போ வந்து பாருங்கள் மீன் வந்து நல்லா கொதிச்சு கொண்டு வருது. நல்லா மீன் வந்து நல்லா வடிவாக கொதிச்சு வரும்போது நல்லா கிளறி விடுங்க. ஏன்னாட்டா கன நேரம் வச்சிருக்கணும். இதை கொஞ்சம் அந்த உரக்காய் புளி வந்து ஃப்ரிட்ஜுக்கு வச்சு எடுத்ததால் நல்லா காஞ்ச தன்மையாக இருக்குது. அதை தண்ணிக்க நேரத்தோடு போட்டு வைக்கலை, இப்போ தான் கழுவி எடுத்து போட்டேன். அதுக்காக கொஞ்சம் அதை வந்து அந்த நல்லா கொஞ்சம் ஒரு ஒட்டுந்தன்மையாக இருந்தால் தான் கறிக்கு நல்லா இருக்கும். அது இப்போ பார்த்தேன் இப்போ குரக்கா புளி வந்து காணாத மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் அதை வத்த வச்சு எடுக்கக்குள்ள அது சரியாக வந்துடும். இப்போ வந்து நல்லா கொதிக்குது பாருங்கள், நல்லா கொதிக்குது. நாங்கள் வத்தி கொண்டு வருது கறி காணும் வத்திட்டு நல்லா கொதியெல்லாம் வத்துது. இப்போ நான் இப்போ இந்த உப்பு ருசியெல்லாம் பார்த்தேன். இப்போ புளி சரியாக ஓகே ஆகிட்டு குரக்கா புளி. இப்போ இப்படித்தான் இந்த மீன் சமைக்கிறது. இதை ஒரு மீனில் முதல் ஒரு கறி செய்து காட்டினேன். அதாவது கடுகு வறுத்து தாளித்து போட்டு தக்காளி பழமெல்லாம் போட்டு குழம்பு வச்சு காட்டினேன். இன்றைக்கு வந்து கடுகு வறுத்து வெள்ளை பூடெல்லாம் எண்ணெய்க்கு போட்டு தாளித்து மஞ்சள் தூள் எண்ணெய்க்கு போட்டு தனி மிளகாய்த்தூள் போடாமல் அந்த மசாலா இடித்த அந்த மிளகாய்த்தூள் மட்டும் போட்டு இப்படி ஒரு கறி சமைச்சிருக்க பாருங்கள் எப்படி இருக்கிறது. இன்னும் இதை நான் என்ன செய்யணும், மூடிய போனால் இப்படி மூடி வைக்கணும். அடு இப்படி வத்தி வரும்போது அடியில் பத்தாம இருக்கதான் அடுப்பை குறைச்சி வச்சு போட்டு இப்போ இப்படி அரைவாசிக்கு மூடி வைக்கணும். அதுக்கு பிறகு அது நல்லா திரண்டு வரும். நமக்கு தேவைன்னா உங்களுக்கு தேவையில்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி பால் விட்டு கறியை இறக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கட்டியாக தான் வேணும் அப்படின்னா இப்படியே இன்னும் கொஞ்சம் மத்த வச்சு அப்படியே புரட்டின மாதிரி எடுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கறி வந்து நல்லா ருசியாக இருக்கும். ருசியாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் எல்லா கறிக்கும் பழப்புளி தக்காளி பழம் போடாமல் இன்றைக்கு முருக்காய் போட்டு சமைச்சிருக்கேன். அடுத்தது இதே கறியை பால் கறி எப்படி சமைக்கிறேன்னு ஒரு நாளைக்கு நான் செய்து காட்டுறேன். இப்போ வந்து பாருங்கள் இந்த நல்ல மணம் ஒன்று வருது. அந்த கறி வத்தினா ஒரு மணம் வரும், சொதியாக வைக்கும் போது ஒரு மணம் ஒன்று வரும். இப்போ பாருங்கள் இன்னும் நல்லா வத்துது பாருங்க எப்படி வடிவாக இருக்கு. அந்த கறி நல்ல வடிவானா திக்காக வருது. கறி திக்காகிட்டு இப்போ நாம் வந்து இப்போ இந்த அளவுக்கே வச்சு மூடினோம்னா அந்த மண் சட்டி தானே, மண் சட்டியில் சூடு அதிகமாகிருக்கும். அந்த மண் சட்டி சூட்டுக்கு வந்து கறி வந்து இன்னும் கொஞ்சம் அந்த சொதியெல்லாம் வத்த செய்யும். வத்த செய்த பிறகு கறி பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் பாருங்க. எவ்வளோ வடிவாக்கி கடுகெல்லாம் அந்த வறுத்து போடாமல் அதை எண்ணெய்க்கே ஃபெஸ்ட்டுக்கு போட்டு எடுத்ததால் கடுகு மேலுக்கு வந்திருக்கு. நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்யும்போது கடுகு ஃபெஸ்ட்டுக்கு சில கறிகளுக்கு ஃபெஸ்ட்டுக்கு போடலாம், இல்லைண்டா எண்ணெய் தாளிப்புக்குள்ளே சில கறிகள் போடலாம். அது வந்து மரக்கறி சமைக்கும் போது எண்ணெயை ஊற்றி அதுக்கு பிறகு கடுகு போடுங்க. மீன் கறி சமைக்கும் போது முதலாவது கடுகை போட்டு போட்டு எண்ணெய் ஊற்றுங்க.
அது வந்து ரெண்டுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இல்லைன்னா மரக்கறியில் உள்ள ருசியும் இதிலே இருக்கும். அதுக்காக கொஞ்சம் வித்தியாச வித்தியாசம் எல்லாரும் சமைக்கிற மாதிரி தான் மீன்கறி நானும் சமைக்கிறேன். ஆனால் சின்ன ஒரு பொருள் வித்தியாசம் மாற்றி போடுறது அப்படி இப்படி வரும்போது தான் கறி வந்து கொஞ்சம் வித்தியாசமான சுவையை நமக்கு தரும். நீங்கள் சமைக்கிற மாதிரி தான் நானும் சமைச்சிருக்கேன். ஆனால் இந்த கறி நீங்கள் நான் சமைச்சது போல் நீங்கள் சமைச்சிங்களா என்று இதை பாருங்கள். பார்த்து போட்டு நான் சமைச்ச மாதிரி நீங்களும் சமைச்சு உங்களோட குடும்பத்துக்கு உங்களோட ஹஸ்பண்டுக்கு கொடுங்க, நல்ல பேர் வேணுங்க, பிள்ளைகளுக்கு கொடுங்க. பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது இது கொஞ்சம் உரைப்பும், அவையால் பால் சொதி ஏதாவது வச்சு இதில் கொஞ்சமாக ஊற்றி மீன் ஒன்று வச்சு கொடுத்தாலும் அவையோட சாப்பாடு சரியாயிடும். இந்த நல்ல பண்ண கறியை வந்து ஓப் செய்து வைக்க போகிறேன். ஏன்னா அந்த மண் சட்டி வந்து நல்லா சூடாக இருக்கு. அவையால் அடுப்பை ஓப் பண்ணி விட்டு வந்து இதை மூடிடுவோம். லைட்டாக மூடணும், ஃபுல்லாக மூடக்கூடாது. ஃபுல்லாக மூடினா அந்த ஆணம் வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். இந்த தண்ணி விட ஆரம்பிக்கும், இந்த மூடியை தூக்கும்போது இந்த மூடியில் உள்ள தண்ணியை அங்கால வெளிச்சாக்கிருக்கேன். அப்புறம் இப்படி குறைச்சி வச்சு போட்டு அடுப்பை மூடிட்டோம். ஒரு இந்த கொதிக்கிற சத்தம் அடங்கின பிறகு இதை மூடிடுங்க. மூடின பிறகு கறி உங்களுக்கும் அப்படி கொஞ்சம் இந்த கடை நேரத்துக்கு திறக்காங்க. சாமி எப்படி சோறு பங்கு வைக்கிறீங்களோ அந்த டைமுக்கு இப்போ பாருங்கள், நல்லா அந்த கொதி வந்து அந்த அந்த நுற விடுற தன்மையெல்லாம் இறங்கிட்டு இப்போ பாருங்கள் எப்படி வித்தியாசமாக இருக்கேன்ட்டு. இதுதான் இது என்ன கொஞ்சமாக போட்டிருக்கேன், நல்லாவாக இருக்கும் கறி. நீங்கள் இந்த மாதிரியே இந்த கறியை செய்து பாருங்கள். உங்களுக்கு அண்டு சமைச்ச கறிக்கும் இன்றைக்கு சமைச்ச கறிக்கும் எவ்வளோ வித்தியாசம் வந்து தெரிஞ்சு கொள்வீங்க. இதை மாதிரி நாளைக்கு ஒரு நல்ல கறியில் உங்களை சந்திக்கும் வரை கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் பேசணும். ஏனண்டா எனக்கு லைக் செய்கிற செய்கிறவங்களுக்கு மீண்டும் மீண்டும் பெரிய பெரிய நன்றிகள். எனக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். எப்பவும் உங்களை மறக்க மாட்டேன். நீங்கள் வரவேற்பு தர்ற அளவுக்கு நான் நல்ல நல்ல கறிகளை செய்வேன். என்ன நஸ்லாக கறி மட்டும்தான் ஸ்பெஷலானா, ஆமாம் நான் கறி மட்டும்தான் செய்து காட்டுவேன். சில டைமில் ஒரு இனிப்பு பண்ணங்கள் செய்வேன், எனக்கு அது அவ்வளோ பெருசாக எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு கறி எல்லாம் ஸ்பெஷல். ஆகையால் நான் கறி தான் கூடுதலாக சமைச்சு காட்ட போயிது. இன்னும் ஒரு நல்ல கறியோடு உங்களை சந்திக்கும் வரை, இன்னும் ஒரு கறியில் உங்களை சந்திக்கும் வரை மறையே உங்களுக்கு காட்டிடுறேன். அவள் கறியை வச்சு காட்டிடுறதுனால உங்களுக்கு அழகு கிழங்கு கறியில் நிறம் பார்க்கக்குள்ளே உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எச்சு வலியும். அதையால் நீங்கள் இதை மாதிரியே செய்து பாருங்கள். இன்னும் ஒரு நீ கறியில் உங்களை சந்தி உங்களை உங்கள்கிட்ட எப்படி சமைக்கிறேன்னு காட்டுறேன். இதே கறி நானும் சாப்பிட போகிறேன், நீங்களும் செய்து இன்னொரு மதியத்தில் நீங்கள் சாப்பிடணும். ஆகையால் இங்கெல்லாம் நன்றி கூறி விடை பெறுவது நஸ்லானியா. அஸ்ஸலாமு அலைக்கும்.